எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் விடுதலை இந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. நம்ம வெற்றிமாறன் தனுஷ் இவங்களுடைய ட்ராவல் இதை பற்றியும் வந்து நம்ம காலையில் ஒரு வீடியோ போட்டோம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விடுதலை இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கும் போதும் சரி தொடங்குந்த பிறகும் சரி ஓரளவுக்கு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த படம் வந்துட்டு இந்த அளவுக்கு வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. சூரியோட கதாபாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யதார்த்தமாக நல்லா இருந்தது. எனக்கு தெரிஞ்ச இதுக்கு முந்தைய காமெடி நடிகர்கள் எத்தனையோ நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா காமெடியை விட்டுட்டு ஹீரோயிசம் பண்ண வந்திருக்கிறாங்க. பட் அவள் பர்ஃபெக்டாக வந்துட்டு அவங்க அந்த ஹீரோயிசம் மட்டும் பண்ணாங்களா இல்லை அங்கங்கே வந்துட்டு பிட்டு காமெடி பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிட்டு காமெடி பண்ணிருப்பாங்க, அவங்களோட அந்த நிஜ உருவம் வந்துட்டு வந்திருக்கும். பட் சூரி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட இந்த பக்கமும் அந்த பக்கம் எங்கேயும் அசையாமல் அந்த காமெடி தனமே இல்லாமல் எக்ஸலண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா தான் ஒரு கதாநாயகன், இந்த கதைக்கு தான் ஒரு கதாநாயகன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எக்ஸலண்ட்டாக நடிச்சு கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லலாம். வெற்றிமாறன் இந்த படத்தை வந்துட்டு பார்த்திங்கன்னா எடுத்து முடித்து வெட்டி ரிலீஸ் பண்ணியாச்சு. இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி போயிட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு டோட்டலாக இன்னை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 15 crore கிட்ட கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு எதிர்பாராத கலெக்ஷன் தான். படம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு தான் எடுத்துருக்குறாங்க. பெரிய பட்ஜெட் அப்படி இல்லைனாலும் நிறைய காத்திருப்பு வந்துட்டு இந்த படத்துக்காக அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த படத்துடைய வெற்றி நம்ம வெற்றிமாறனை கொண்டு போய் எங்கே வச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே தான் பெரிய டேஞ்சரே காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லணும். இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஒன்றும் சொல்ல முடியாது, ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருந்து தான் சொல்லலாம். இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகி வந்து பார்த்திங்கன்னா படம் பார்த்த ஒவ்வொருத்தரையும் அடுத்த பார்ட்டு எப்போ வரும் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கு ஒரு பக்கம் எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வாடிவாசல் கலைப்புலி ஜி நம்ம தானுவோடைய தயாரிப்பில் சூர்யா நடித்து வெளியே வர இருக்கிற படம் வாடிவாசல் இந்த படத்துக்கு அதை விட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும். ஸோ நல்ல எதிர்பார்ப்பில் இந்த ரெண்டு படமும் இருக்குது, அதாவது விடுதலை பாகம் ரெண்டும் இந்த வாடிவாசல். இப்போ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிமாறன் நிச்சயமாக ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். காரணம் கேட்டிங்கன்னா அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை இந்த விடுதலை படம் வந்துட்டு அவர் வச்சுட்டு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா சரியான க்ரௌடு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே வாய் ஒரே வார்த்தை படம் நல்லாயிருக்கு படம் எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரே வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கிறாரு. இப்போ இவருக்கு சோதனையே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பாகம் எப்படி இருக்கும், நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய பாகமாக தான் இருக்கும் ஏன்னா படத்துல கிளைமேக்ஸ் அங்கே தான் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கும்போது இப்போ இனிமே அந்த படத்தை இன்னும் தூசி தட்டி வேறு காட்சிகள் சேர்க்க போகிறாங்களா இல்லை பழைய காட்சிகளே வந்துட்டு வச்சு இல்லை இது போதும் அப்படிங்கிற மாதிரி பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது வந்துட்டு இன்னும் சரியாக தெரியலை. ஏன்னா என்னுடைய எதிர்பார்ப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்த படத்தை வந்துட்டு வேறு மாதிரி மறுபடியும் ரீஷூட் பண்ணுறது வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். நிச்சயமாக நான் சொன்ன அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் இந்த படம் கொடுத்துருக்குற எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா அவர் நிச்சயமாக அந்த ரெண்டு படத்துக்காகவும் வெற்றிமாறனை வந்துட்டு வேறு மாதிரியான ஒரு உழைப்பை கொடுப்பார் அப்படிங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக கொடுப்பார். பார்க்கலாம் பொறுத்திருந்து இரண்டாம் பாகமும் வாடிவாசலும் எப்படி வந்துட்டு வெற்றிமாறனுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லி.